இன்னும் இன்னும் சில இடங்கள் அந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு வில்லேஜ் சேர்ந்த பையன் தான். ஜாதியும் அரசியலையும் எப்படி பிரித்து காட்டுறாங்கன்னு, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இவரோட பாயிண்ட் ஆஃப். அரசியலில் தான் ஜாதியை பயன்படுத்துகிறாங்க. இவரு நான் ஆல்ரெடி மாரிசெல்வராஜோட பரியரும் பெருமாளுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. ஸோ அதுக்காகவே கர்ணன் அந்தளவுக்கு நான் இது பார்க்கலனாலும் மாமன்னன் படிவேலுக்காகவே இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே கண்டிப்பாக ஷோ பார்த்துருவேன். ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சாங்கும் சரி அந்த ட்ரெய்லரும் சரி மரணம் மாசன் சொல்கிறதோட தரமாக இருந்தது. ஸோ அதுக்காகவே ஃபஸ்ட்டே கண்டிப்பாக படம் பார்த்துருவேன். எனக்கு வந்து அவரோட படம் வந்து ஒரு அவரோட படம் வந்து போல்டாக சொல்லனாலும் ஒரு எப்படின்னா அவரோட முகம் சுளிக்கிற மாதிரி அவரோட எந்த படமுமே இருக்காது. பரியரும் பெருமாள் வந்து போல்டாக சொல்லனாலுமே அது எல்லாருமே ஃபீல் பண்ண வச்ச படம். ஸோ நான் கர்ணன் வந்து வயலண்ட்டாக ஒரு வயலன்ஸாக இருந்தாலும் பரியரும் பெருமாள் தான் நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஆனால் இதில் வந்து வயலன்ஸும் வடிவேல் சாருக்காகவே பார்க்கணுன்னு ஒரு இது வெயிட்டிங்கில் இருக்கேன். வடிவேல் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆக்டர்ஸாக நான் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மாசான கேரக்டர் ஆர்டிஸ்ட் பார்க்குறதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். மாரி செல்வராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கணும்னா எவ்ரி பர்சன் இஸ் மாமன்னன். ஸோ அதை தான் அந்த படத்தில் ஒரு மெயினாக சொல்லுவாங்க. ஸோ யாரும் மேலே இல்லை, யாரும் கீழே இல்லை, எவ்ரி பர்சன் இஸ் ஏ மாம கிங்கு. ஸோ அதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இந்த படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவர் வந்து பொலிட்டிக்கல்னால அந்த கேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவரோட எல்லா படத்துலையும் சொல்கிறாங்க. பிரித்து பார்க்காம சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் உதயநிதி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரெண்டும் ஒரே பாயிண்ட்லேருந்து சொல்லக்கூடிய படம் அது. அதுதான் ப்ரோ, அது வந்து எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதியாக பார்க்கக்கூடாது. அது அவங்களோட ஒரு தொழில், அவ்வளோதான். அதுதான் இப்போ ஜாதியாக பார்க்குறோங்கிறது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம பார்க்குறவங்க மாறணும் அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் சொன்னீங்க, முதல்ல கேட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க, ஜாதியும் அரசியலையும் எப்படி பிரித்து காட்டுறாங்கன்னு. ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இவரோட பாயிண்ட் ஆஃப். அரசியலில் தான் ஜாதியை பயன்படுத்துகிறாங்க, அது இங்கே தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னது அது ஒரு தொழில், ஒவ்வொருத்தங்களோட வளர்க்குற முறை தான் ப்ரோ. அப்படி சொல்ல முடியாது. அது இன்னும் சில இடங்கள் அந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு வில்லேஜ் சேர்ந்த பையன்தான். ஸோ என்னோடய நேடி வந்து தென்காசி. ஆனால் இங்கே சென்னையில் இருக்கும்போதோ இல்லை ஒரு மூவியாக பார்க்கும்போதோ அது நமக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. இன்கேஸ் கர்ணன் படம் திருநெல்வேலி சைடு தான் எடுத்ததாக சொன்னாங்க. எனக்கு திருநெல்வேலி தான், தென்காசி அந்த ஏரியா. ஸோ அந்த படம் பார்க்குற வரைக்கும் எனக்கே அது தெரியாது. அது பார்க்கும்போது அப்படி ஒரு இன்னும் அது இருக்குங்கும்போது அது நம்ம இந்த மாடுன்னு சொல்லக்கூடாது, மாறுங்கிறதுக்கான படம் தான் இது. இது இப்படி இருக்குன்னு இல்லை, இதை பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்காதிங்க. அதில் வந்து நிறைய பேர் அது மாதிரி படம் எடுத்தாலும் மாரி செல்வராஜோட அந்த ஸ்டைலுங்கிறது வேறு. அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், அதை புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் இது அவரோட இப்போ ரீசெண்டாக கூட நான் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அவர் இதோட கடைசி படம்னு சொல்லலை. மாரி செல்வராஜ் சார் கூட இதே மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு அவர் ரெடிங்கிறார். அது இல்லாமல் அவரோட லாஸ்ட் படம் நெஞ்சுக்கு நீதி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு படம் தான். ஸோ அதுக்கு வெயிட்டிங் தான். ஏன்னா அவர் அரசியல் ரீதியாக அவர் எப்படின்னு தெரியல, பர்சனாக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் அவரோட இந்த படத்துக்கு வெயிட்டிங் தான். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் குறிக்காமல் காமனாக ஒரு கேரக்டருக்காக, அப்படி குறிக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்காக இவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் போகும்னு நினைக்கிறேன். சார் கண்டிப்பாக வெயிட்டிங் சார், அது உங்களை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். அந்த இது வெயிட்டிங் தான். ஏன்னா மூணு பேருமே இது தான். மாரி செல்வராஜ் வந்து அவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் நான் சொன்ன மாதிரி வடிவேல் சார் அவரோட மாஸ் ஆக்டிங் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இல்லாமல் இல்லாமல் இதில் ஒரு மாசான ஆக்டிங்காக வெயிட்டிங்கில் இருக்கேன்.